ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்று உடலை உரமாக்கும் முருங்கையை பற்றி பார்க்கலாம் முருங்கை கீரையில் வைட்டமின் உயிர் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன அன்றாட உணவில் கீரை முருங்கை பூ அல்லது முருங்கை ஈர்க்கு போன்றவற்றை வெவ்வேறு விதங்களில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்பெறும் மேலும் கண் கோளாறுகள் பித்தம் சம்பந்தமான நோய்களில் இருந்து நிவாரணம் பெறலாம் அது மட்டுமின்றி நமது உடலில் உள்ள இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைத்து நீரிழிவு மற்றும் கொலஸ்ட்ரால் போன்றவை வராமல் தடுக்கும் வல்லமை படைத்தது குழந்தை பெற்ற தாய்மார்கள் வாயுவை உண்டு பண்ணக்கூடிய உணவுகளையோ எளிதில் ஜீரணமாகாத உணவுகளையோ போது பால் குடிக்கும் குழந்தைகளையும் அது பாதிக்க வாய்ப்புள்ளது அதாவது ஜீரண சக்தி குறைந்த வாயு நிறைந்த பாலை அருந்தும் குழந்தைக்கு வயிறு உபுசம் கல் போன்ற வீக்கம் மூச்சு திணறல் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படிப்பட்ட நேரங்களில் கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து கசக்கி சாறு எடுத்து வடிகட்டி அதே அளவு கல்லுப்பு சேர்த்து கரைத்து வெந்நீர் சேர்த்து பாலாடை அளவு குழந்தைக்கு குடிக்க கொடுக்க வேண்டும் குழந்தைக்கு பிரச்சினை அதிகமாக இருந்தால் முருங்கைக்கீரை சாற்றுடன் தூளை சேர்த்து கலக்கி குழந்தையின் தொப்புளைச் சுற்றி பற்று போடுவதன் மூலமும் நிவாரணம் பெறலாம் சிறுநீர் கழிக்க முடியாமல் நீர்க்கட்டினால் பாதிப்புக்குள்ளாகும் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருமே முருங்கைக் கீரையுடன் வெள்ளரி விதை சேர்த்து வெந்நீர் விட்டு அரைத்து தொப்புளில் பற்று போட்டால் நீர்க்கட்டு உடைந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் மலச்சிக்கல் பிரச்சினை இருப்பவர்கள் பகல் வேளைகளில் கீரையை பொரியலாகவோ சூப்பாகவோ செய்து சாப்பிட்டால் மறுநாள் முழு நிவாரணம் பெறலாம் முருங்கைக்கீரை மட்டுமல்லாமல் முருங்கை ஈர்க்குகளை அதாவது இலையை ஒட்டியிருக்கும் காம்புகள் அவற்றை ரசம் அல்லது சூப் வைத்து சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து நிவாரணம் பெறலாம் மேலும் பொதுவாக வாரம் ஒரு நாள் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை கீரை என சாப்பிட்டு வந்தாலே மலச்சிக்கலில் இருந்து விடுதலை பெறலாம் குழந்தையின்மை ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் முருங்கைக்கீரையை சமைத்து உண்பதோடு முருங்கைக்காயின் இளம் பிஞ்சுகளை பாலில் வேக வைத்து சாப்பிடுவதன் மூலம் குணம் பெறலாம் முருங்கை பூக்களை பாலில் வேக வைத்து சாப்பிடுவது மற்றும் முருங்கைப்பூ பொரியல் சாப்பிடுவதன் மூலமும் மலட்டுத் தன்மையில் இருந்து நிவாரணம் பெறலாம் எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்